பட்டு நூல் விலை உயர்வை குறைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு நெசவுத்தறிக்காரர்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் சிறுமுகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் அடுத்து சிறுமுகை தேற்றமேடு பகுதியில் தமிழ்நாடு நெசவுத்தறிக்காரர்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் நிறுவனத் தலைவர் தேவராஜ் தலைமையில் மத்திய மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பட்டுநூல் விலை உயர்வை குறைக்க வேண்டியும் கார்ப்பரேட் மயமாக்குவதை தடுக்க வேண்டும் என்றும் நியாயமான விலையில் கச்சாப்பட்டு கிடைக்க ஜிஎஸ்டி வரியை முழுவதும் நீக்கக் கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் அனைத்து நெசவாளர்களுக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும், கைத்தறி நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி துவங்க வேண்டும், நெசவாளர்களுக்கு மின்சாரம் முழுவதும் இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையில் நெசவாளர்களுக்கு அறிவித்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருமாறும் கோரிக்கைகளை வைத்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமசாமி, மாநில இளைஞரணி தலைவர் விஜயகுமார், மாநில செயலாளர் புயல் கணேசன், பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் உட்பட தமிழ்நாடு நெசவுத்தறிக்காரர்கள் வாழ்வுரிமை இயக்கம் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறுமுகை காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் ராயப்பன், காசிபாண்டி மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.